ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொட்டி கொத்தேலுன்னு ஒரு டிஷ் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் இட்லி அரிசி ஒரு டம்ளர், பாதி கொஞ்சம் தேங்காய், உப்பு. இந்த அரிசியை 4 மணி நேரம் ஊற வச்சு தேங்காய் உப்பு போட்டு இந்த மாதிரி தோசை பதத்துக்கு அரிச்சு வைக்கணும். அப்புறம் இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகா, 4 காஞ்ச மிளகாய். நான் இங்கே காஷ்மீரி சில்லி வச்சுருக்கேன், உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் சேர்த்துக்கலாம். உப்பு, புளி, கருவேப்பிலை. நான் இங்கே இதெல்லாம் வறுத்து வச்சுருக்கேன், மசாலா எல்லாம் வறுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த அரைமுடி தேங்காவோட புளி உப்பு போட்டு நல்ல மசாலையை அரைச்சிக்கணும். உப்பு கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க, தோசைக்கு கூட நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதனால கொஞ்சம் பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. அரைச்ச மசாலையை 1/3 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்ல 1-5 நிமிஷம் கொதிக்க வச்சுருங்க. அப்புறம் இந்த தோசையை, இது தோசை வந்து சாஃப்டாக வராது, இப்படி வரும் கட்டியாக. இதை கொஞ்சம் இப்படி எல்லா தோசையும் இப்படி பண்ணுங்க. 1 டம்ளரில் எனக்கு 6 தோசை வந்திருக்கு, எல்லாத்தையும் இப்படி பண்ணி போடுங்க. இப்படி பண்ணி ஒரு தடவை நல்லா கலந்து ஒரு தடவை பெருஸ் பண்ணி நல்ல கொதி வந்ததும் ஆஃப் பண்ணி 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்க, இந்த தோசை எல்லாம் நல்லா ஊறிருக்கு. இது இந்த நேரத்துக்கு போக போக கட்டியாயிடும். அப்படி உங்களுக்கு கட்டியாயிடுச்சின்னு ஃபீல் ஆயிடுச்சுன்னா ஒரு 1/2 டம்ளர் நல்ல தண்ணியை சூடு பண்ணி ஊற்றிடுங்க.